தெலுங்குல பார்க்கும்போது ஐ ஃபெல் தட் ஓகே திஸ் இஸ் சம்திங் டெஃபினெட்லி தமிழ் ஆடியன்ஸ்க்கு புரியும், தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் ஐ ஒன்லி ஃபீல் ஒன் திங் தட் ஐ ஸ்டில் டோன்ட் திங்க் தட் ஐ கேன் டேக் கிரெடிட் அண்ட் ஹாவ் மை நேம் ஆன் த டாப் அண்ட் சே தட் இட்ஸ் தமன் அண்ட் பெட்ரோ மேக்ஸ். ஏன்னா இந்த படத்துக்கு த என்டையர் டீம், ஸ்பெஷலி ஆல் த ஆக்டர்ஸ் ஹூ ஆர் சிட்டிங் ஆன் த ஸ்டேஜ் டுடே, இந்த மேடையில் இருக்கிற டிஎஸ்கே சத்யன் சார், காலி சார், முனிஷ்கான் சார், இங்கே இருக்கிற எல்லாரும், அவங்களுக்கு தான் ஐ திங்க் தே ஹாவ் கான்ட்ரிபியூட்டட் ஸோ இம்மென்ஸ்லி டு த ஃபிலிம். அண்ட் நானும் அவங்கள மாதிரி ஒரு பார்ட், அண்ட் அது பாஹுபலி இல்லைன்னா சைரா மாதிரி பெரிய படங்கள் இருக்கலாம், வி ஆர் ஆல் ட்ரைங் டு பிளே கேரக்டர்ஸ் அண்ட் ட்ரைங் டு பிளே வாட் எவர் பார்ட் வி கெட் டு த ஃபுல் ஆனஸ்டி. ஐ திங்க் இங்கே இங்கே வந்தால் மோனிகா, பேபி மோனிகாவுக்கு அவங்களோட ஸ்பீச் அவ்வளோ யதார்த்தமாக இருந்துச்சு, அந்த மாதிரி அவ்வளோ வரைக்கும் யதார்த்தமாக நம்மளோட படம் இருந்தால் ஐ திங்க் தட் வில் பி அ சக்ஸஸ் ஃபார் திஸ் ஃபிலிம். ஒரு 31 days ஒரு படம் முடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அது ரோஹன் சார்னால தான் முடியுது, ஏன்னா ஹீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட், எக்ஸ்ட்ரீம்லி கிளியர். அண்ட் அவங்களோட செகண்ட் ஃபில்மாக இருந்தாலும் அவர் ரொம்ப யூனோ ஹீஸ் அ வெரி வெரி குட் டிரெக்டர். ஐ எம் வெரி ஹாப்பி தட் இந்த படம்ல நாங்கள் சந்திச்சோம், அண்ட் ஹோப்ஃபுல்லி would do another film in the near future when we get a good script. Thank you Rohan sir for such a lovely experience on set. Gibran doing the music is always I know that it's a huge asset. Thank you for being a part of our film and making it you know, a story that that people are going to love and relate to. Leo sir, who's at the edit, thank you so much sir, thank you. Especially horror comedy பண்ணுறது, பிகாஸ் நிறைய ஹாரர் காமெடிஸ் ஆல்ரெடி வந்திருக்கு தமிழ் சினிமாவில். ஸோ ஐ வாஸ் எ லிட்டில் ஸ்கெப்டிக்கல் இஃப் ஐ ஷுட் டூ திஸ் ஆர் நாட், பட் ஐ திங்க் த ஃபேத் ஆஃப் த ஜஸ்ட் த ஷியோர் ஃபில்ம் அவ்வளோ நல்லா இருந்துருச்சு, ஐ ஃபெல்ட் லைக் டூயிங் இட், ஸோ ஐ வென்ட் ஃபார் இட். அண்ட் யா, இட்ஸ் பின் அ ரியலி ரியலி ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. தேங்க்யூ for this experience and thank you everyone. Better Box வந்து என் லைஃப்ல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆன ஒரு படம். பெரிய தேங்க்ஸ், நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நான் ரோஹின் பிரதருக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, ஏன்னா நிறைய காஸ்டிங் பண்ணியிருக்கலாம், ஒரு பெரிய காஸ்டிங் பண்ணியிருக்கலாம் வேறு யாராவது இந்த கேரக்டருக்கு பர்டிகுலராக, ஒரு சினிமா மேலே ஒரு பேஷனாக இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது எனக்கு நிறைய ஆடிஷன்ஸ் பண்ணார். ஸோ பண்ணும்போதே அந்த பாசிட்டிவிட்டி அவர் வந்து சொன்னார், நல்லா வரும் பிரதர், நல்லா பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். முனிஷ்கா தன்னை வந்தால் முடிச்சு ஒரு ஷார்ட் முடிச்ச உடனே, தலைவரை ரொம்ப நல்லா ஓத்துருக்க தலைவரை, சூப்பராக இருக்கு, நல்லா படிக்கிற தலைவரை, ஃபோன் பண்ண கூட நேற்று சொன்னார், வேறு லெவலில் படிக்கிற தலைவரை, நல்லா படிக்கிறீங்க, அதுவும் சூப்பராக இருக்கு தலைவரை. அவரும் நம்ம காளி என்ன வந்தாங்கன்னா அது கலகலப்பாக இருக்கும் செட்டு. அது பண்ணலாம் தலைவரே, ஒன்றும் பிரச்சனை தலைவரை, அந்த பாம்பு மட்டும் படிக்கிற தலைவரை, அது மட்டும் பண்ணி தருவேன். அந்த அந்த டைமிங் சென்ஸு அவங்க கூட ஒர்க் பண்ணது, கோபி அண்ணா, சா சத்தீர் அண்ணன் தலைவரே, அது அது நம்ம பண்ணிக்கோ தலைவரே, ஆமாம் குரு நல்லா இருக்கும், அந்த ஃப்ளூட்டை வச்சு நம்ம வாசிச்சோம்னா நல்லா இருக்கும், அந்த காதில் மாட்டிருக்கீங்களா, அவர் இல்லிக்கு போல் இருக்கு, அவன் கரெக்டுங்க, அவன் மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டு இப்போ அவன் கரெக்டு. இது மாதிரி நிறைய நிறைய பேர், ஏன்னா நான் ரொம்ப ரசித்த முகங்கள் எல்லாமே, நான் உள்ளே வந்தோடனே அணைச்சிக்கிட்டாங்க, தம்பி தம்பி தம்பின்ட்டு. கூட ஒர்க் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருந்தது, ரொம்ப சௌகரியமாக இருந்தது. தமனா மேம், நான் ஆக்சுவலி ரொம்ப பெரிய ஃபேன் அண்டு ரொம்ப டவுன் டு எர்த். காரணம் என்னென்னா, நான் முத நாள் வந்து எல்லாருமே பேசுறது கொஞ்சம் ஒரு மாதிரி, நானே கொஞ்சம் ரொம்ப கூச்சப்பட்டுட்டே இருந்தேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் போய் பேசும்போது லைக் அவங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா, ஹாய் ஆ சொல்லுங்கள். என்னோடய ஃப்ரெண்டு அசாருக்கு பர்த்டே ஒன்று இருந்தது, பர்த்டே அன்னைக்கு அவங்கள்ட்ட வந்து, மேம் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அவங்க பைத்தியம் மேம், அவன் வீடு ஃபுல்லாக அவங்க ஃபோட்டோ தான் ஒட்டி வச்சிருப்பான் அப்படின்னு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 15 minutes அவங்க விஷ் பண்ணாங்க. ஸோ அந்த டவுன் டு எர்த் வந்து, தேங்க்யூ ஸோ மச் மேம், உங்களோட நான் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். என்ன போகும்போது ஒரு செல்ஃபி எடுக்கல, இந்த தடவை பிளாக் அண்ட் ஒயிட் படம் மாதிரி இருக்கும், பரவாயில்ல. தலைவர் செயலில் சொல்லுதான், கண்ணுகள் ஏதாவது சும்மா ட்ரெயிலர் தான்மா, இல்லை மினி பிக்சர் பின்னால் இருக்கு, அக்டோபர் 11 கான்ஃபிடென்டாக சொல்ல, ரொம்ப கான்ஃபிடென்டாக சொல்கிறேன், பெட்டர் பாக்ஸில் பேரை கேட்டாலே சும்மா அத்துறதில்ல, கைத்தட்டினா மகிழ்ச்சி. Thank you. Thanks for coming, Present Media. Without your support, we won't be here. எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை, ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ்.
நான் டைரக்டர் அங்கிள் அப்புறமா எல்லா ஐடி அங்கிள்க்கும் தேங்க் பண்ணுறேன். பிகாஸ் இந்த மூவி ஃபுல்லாக அவங்களோட ஹார்ட் ஒர்க் தான் இருக்குது. நாங்கள் டபுள் கால் ஷீட்ஸ் போனாலும் இன்னிலேருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் போகும். ஆனால் மறுநாள் ஷூட் இருக்கும், அவங்க எப்படி ரெஸ்ட் எடுப்பாங்கன்னே தெரியல, ஆனால் அவங்க திருப்பி வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த அவங்களோட நாங்கள் அவங்க முன்னாடி ஷைன் ஆகுறோம்னா அதுக்கு பின்னாடி அவங்களோட ஹார்ட் ஒர்க்ஸ் அண்ட் எஃபோர்ட்ஸ்லாம் இருக்குது. அதனால தான் நாங்கள் அவங்க முன்னாடி ஷைன் வாங்குகிறோம். ஸோ தேங்க்யூ. நான் பர்சனலாக தமனா மேடம்க்கு ஒரு பெரிய ஃபேன், ஆஸ் எ கோரியோகிராஃபராக அவங்களோட டான்ஸ்க்கு ஒரு பெரிய ஃபேன். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு அவங்கள கிளாசிக்கல் ஆட வச்சது ஒரு பெரிய விஷயம். அவங்க வெஸ்டர்ன் நிறைய பண்ணியிருக்காங்க, ஸோ இதில் ஸ்பெஷலாக கிளாசிக்கல் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட வெற்றி விழாவில் மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து அப்புறமா ரோஹின் அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும். திடீர்னு வந்து கூப்பிட்டாங்க, அப்படி தானே கூப்பிட்டீங்க? இல்லை, எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஒரு ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரை நான் கேள்விப்பட்டிருக்கேன், பாலசரவன் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் அதே கங்கல் நடிச்சிருந்து. சரி, அவர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. அது வந்து அவர்கிட்டயே சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். கேட்கலாம் வாய்ப்பு கேட்டலாம் நினச்சிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு வாய்ப்பு வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்ல ரோல் எனக்கு. அது சில ரோல் வந்து நம்ம நடிக்கும்போது நம்மளை அறியாமல் நடிப்பு வரும், அப்படி ஒரு ரோல் படத்தில் எனக்கு கொடுத்ததுக்காக. ஏய் சிரிக்கிறதா நீங்கள்? இவங்க இருக்காங்களே பயங்கரமான ஆளுங்க, அத்தனை டேரக்டர்ஸ். நம்ம பழைய படத்துலலாம் நிறையா டைட்டில் கார்டில் நிறையா அத்தனை டேரக்டர்ஸ் லிஸ்ட்டு பார்ப்போம், அப்புறமா பார்த்தா அவங்க படத்தில் வந்திருக்கேன் படம் பண்ணியிருக்கேன் அப்படிங்க. யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் படம் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்கிற எல்லாருமே படம் பண்ணிடுவாங்க, பயங்கரமான டேலண்டர்ஸ், எல்லாம் கடின உழைப்பாளிகள் வர, நல்ல சென்சிபிளான ஒரு டீம். அப்புறம் வந்து ஜிப்ரான் சார், அவரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி ராட்சசனில் ஒர்க் பண்ணதுனால அவரோட ஸ்கோர் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வேறு நல்லா ஒரு தீனி போடுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட், படத்தோட நாயகி. ஏன்னா டிஎஸ்கே சொன்னது உண்மைதான், ஐயோ இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க, பயங்கர ரிச்சாக இருக்குது. நம்ம பார்த்துருக்கோமா, கண்டிப்பாக இவங்களாம் பேச மாட்டேன். நம்ம காஸ்டியூம் ரொம்ப மொக்கை, எனக்கு எல்லாேருக்கும் ரிச்சாக காஸ்டியூம், எனக்கு மட்டும் லுங்கி சட்டை. கிட்ட போய் பேசுகிறக்கிற கொச்சமாக இருக்கும், வேடிக்கை பார்க்குறேன் உள்ள விட்டாக போல வச்சிடக்கூடாது. அவனை பார்த்தா இன்னும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அது எனக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ். உங்களுக்கு தெரியுதுன்னு ரொம்ப நன்றி, உங்கள் கூட ஒர்க் பண்ணதில் நல்ல வேலை ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, நன்றி. ஒரே ஒரு பயம் தான், மேமோட நடிக்க சொல்ல எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியாது அப்படின்னு. அடிக்கிற சீனு அடிக்கணும், அடிக்கிறதுக்காக கேட்குறாங்க மேலே அடிக்கணுமான்னு. நான் வேணாம் சொல்கிறேன், அங்கே டேரக்டர் ஒன்று அடிக்கின்றாரு, கரெக்டாக கண்ணத்தில் வைக்கின்றாங்க. நான் மேம் இஸ் ஓகே ஒன்று அடிக்கவே இல்லை, தொடவே இல்லை, ரொம்ப சந்தோஷம். பிளாக் அண்ட் டிவி மாதிரி இருந்தேன் நானும் நிற்க சொல்ல, அப்போ அவ்வளோ கலராக இருந்தாங்க, அவங்களுக்கு மேக்கப்பே தேவையில்லை, நாங்கள் என்ன மேக்கப் போட பக்கம் நிற்க முடியாது, அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் என்னென்னா செம்ம பர்ஃபார்மர், தியேட்டர் ஆர்டிஸ்ட் கூடிய எல்லா விஷயமும் அந்த மைக்ரோ செகண்டில் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்க. அவங்க கூட நடிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வாழ்த்துக்கள் மேடம், பெருமகிழ்ச்சி உண்மையிலே. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த கேரக்டர் காளி கேரக்டர் தான் எனக்கு டேரக்டர் சார் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தார். அது என்னோடய வாழ்க்கையில் கொஞ்சம் இணக்கமாக இருந்த கேரக்டர். அது அதை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். சொல்லிவிட்டு திடீர்னு நான் கூப்பிட்டு, இல்லை இல்லை நீங்கள் இன்னொரு கேரக்டர் பண்ணுங்க. ஐயோ நான் அந்த கேரக்டர் தான் பண்ணுவேன், அது எனக்கு இயல்பாகவே வரும் அப்படின்னு. இல்லைங்க நீங்கள் இந்த சீனை பாருங்கள், அந்த தெலுங்கு படம் அந்த சீனை போட்டு பார்த்தாங்க, அது கொஞ்சம் எனக்கு விட்டு போக மனசு இல்லாமல் தான். சரி அதோட இது கொஞ்சம் சிம்பத்தி இது பண்ணுற மாதிரி இருந்தது, சரிங்க சார் அப்படின்னு. ஆனால் அது பக்காவாக பின்னி எடுத்துருக்கேன் அப்படி காளி சார். அது காலி சார் சொன்ன மாதிரி தான் டெய்லி நைட் ஷூட் போகும், டெய்லி நைட்டு. சரி 9:30 ஆகும், சரி இன்னும் 3/4 மணி நேரம் தான் அப்படின்னு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கரெக்டாக 9:30 வந்து இல்லை 12 மணி வரையும் போகுது அப்படிலாம். இல்லை இதோட 3வது நாள் ஆகுது, 10 மணி இல்லை 10 மணி ஆகக்குள்ளே இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அந்த மாதிரியே ரொம்ப சந்தோஷமாக பண்ணோம். தமனா மேம் பற்றி சொல்லணும், தமனா மேம் வந்து நாங்கள் போன பிறகு ஒரு 3-4 நாள் கழிச்சு தான் வந்தாங்க. நான் ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தேன், அவன் வந்தாங்களா மேம் வந்துட்டாங்களா இன்றைக்கி வந்துட்டாங்க அப்படின்னே சரி போய் கையே கொடுத்துருவோம் அப்படின்னு அவங்க டெரராக அப்படின்னு. ஐயோ ரொம்ப டெரரான ஆளாக இருப்பாங்க போல தெரியுது அப்படின்னு. அதுக்கு பிறகு பேசுகிறவங்க ரொம்ப இயல்பாக ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாங்க. இந்த டீம் நான் உண்மையில் சொல்கிறேன், குண்டாஸ்பட்டியில் நாங்கள் நான் ஒர்க் பண்ணேன் ஒரு 57 நாள், அதே பாசிட்டிவான எனர்ஜி இந்த டீம்கிட்ட இருந்தது. கண்டிப்பாக அந்த மாதிரி படம் நல்லா ஓடும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நானும் ரோஹினை நிறையா டார்ச்சர் பண்ணிட்டேன், ஏன்னா சாஹோ ஒர்க்கில் இருந்தேன். ஸோ அப்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்போது இதுவும் வந்துச்சு. அண்ட் பட் ரோஹினை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுனால ஹி வாஸ் லைக் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணார். ஆக்சுவலி அப்படி தான் சொல்லணும். அண்ட் தேங்க்ஸ் ரோஹின். அண்ட் அவரோட மியூசிக் டேஸ்ட் அண்ட் எப்போவுமே பேக்ரவுண்ட் ஸ்கோரில், ஏன்னா டேரக்டர்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டும் போது கரெக்டாக கியூ அதுக்கேற்ற மாதிரி வைக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் லியோ ஆக்சுவலி, பிகாஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மெயினாக நல்லா தெரியறதுக்கு எடிட்டர்ஸ் ரொம்ப 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 முக்கியம். பட் மியூசிக் லவுடாக இருக்கிறதுனால ஆக்சுவலி நாங்கள் ஆக்சுவலி ஸ்கோர் பண்ணிவிடுவோம். பட் லியோவுக்கு இன்னும் மியூசிக் சென்ஸ் ரொம்ப நல்ல சென்ஸ் இருக்கும். அதே கண்களையும் அதே தான் பண்ணார், இந்த படத்துலையும் அதே தான் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி மியூசிக் ஸ்கோர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எடிட்க்கு திரும்ப எடிட் போயிட்டு அண்ட் மியூசிக்கை மேட்ச் பண்ணுவார். ஸோ அதனால தான் ஆக்சுவலி மியூசிக் இன்னும் என்ஹான்ஸ் ஆகுது. அதனால் லைக் ஆக்சுவலி லியோ தான் இந்த கிரெடிட்க்கு. பட் கண்டிப்பாக ஐ ஷுட் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ. அண்ட் இந்த படத்துக்கு பெட்ரோமேக்ஸ் அப்படின்னு எதுக்கு டைட்டில் அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக வரும். பெட்ரோமேக்ஸ் இது ஒரு ஹாரர் காமெடி அப்படின்றதுனால ஒரு லைட்டர் வெயின்லேயும் ஒரு டைட்டில் தேவைப்பட்டுச்சு, ஒரு கேட்சியாக இருக்கணும். ஸோ பெட்ரோமேக்ஸ் லைட்டு தான் வேணுமான்ற அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனை வந்து யாருனாலையும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து மறக்கவே முடியாது. அந்த மாதிரி கொடுத்துருக்காரு கவுண்டமணி சார். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை அந்த எக்ஸ்பிரஷன் அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் ஃபார் கப்பல் ஆஃப் இயர்ஸ் நவ். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயாவது இடத்துல யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் வந்து அதுக்கான ரைட் ஸ்பேஸாக இருந்துச்சு. ஸோ அந்த லைட்டர் வெயினில் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் பெட்ரோமேக்ஸ் அண்ட் தெர் இஸ் நோ லைஃப் விதவுட் லைட், அதனாலையும் அந்த ஒரு மீனிங்கும் இந்த படத்தில் இருக்குது. இட் டாக்ஸ் அபவுட் லைஃப் அண்ட் சோல் அண்ட் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வென் வி லிவ் அண்ட் ஃபைட்டிங் ஆர் இன்னர் டெமன்ஸ். ஸோ அந்த விஷயமும் இருக்கிறதுனால தான் பெட்ரோமேக்ஸ்ன்ற டைட்டில். தமன்னா மேமுக்கு டிசைன் பண்ண நிஷ்கா லல்லா இவங்கெல்லாம் கோர் டீம் த லுக் ஆஃப் த ஃபிலிமுக்கு. ஸோ நாட் லாட் ஆஃப் ப்ரீ ப்ரொடக்ஷன், ஒரு 5 மாதம் பண்ணிட்டு தான் ரீமேக் படம்னாலும் 5 மாதம் பண்ணிட்டு தான் இறங்கணும். குட்டி குட்டி சேஞ்சஸ் ஃபார் தமிழ் ஆடியன்ஸ் டு அடாப்ட் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்கு. அந்த தமிழ் ஹியூமர் ஒர்க் ஆகணுன்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணியிருக்கு அண்ட் லாட் ஆஃப் இன்புட்ஸ் ஃப்ரம் முனிஷ் சார், காளி வெங்கட் சார், டிஎஸ்கே அண்ட் சத்யன் சார் இன் த ஸ்பாட் ஆல்சோ, அதுவும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கு. பட் ஜிப்ரான் கரு தான் நான் வந்து அட்ரஸ் பண்ணிகிட்ருப்போம். ரொம்ப படுத்திட்டேன் அவரை போட்டு, அவர் வந்து சாகோ வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. நான் வேணும்ட்டே அவர் வேறுப்பேன், எப்போ எனக்கு ஃபஸ்ட் இயில் தரீங்க, எப்போ எனக்கு பாட்டை கொடுங்க. அவர் வந்து சொல்லவும் முடியாது என்கிட்ட, நான் சாவில் ஒர்க் பண்ணிப்பேன். நான் தெரிஞ்சுக்கிட்டே வேண்டிய ஒரு வெறுப்பு. அவர் வந்து ஏன்ப்பா இப்படி பண்ணுறேன், நான் தான் இங்கே இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வச்சுட்டு பாடுபட்டுருக்கேன், இப்போ வந்து கேட்குறேன்ற மாதிரி அவர் பண்ணிட்டு இருப்பார். பட் ஹீ நெவர் ஷோஸ் ப்ரெஷர் ஆன் மீ. பட் நான் வந்து படுத்தி அவர்கிட்ட இது வேணும் அது வேணும் கேட்டு வாங்குவேன். அண்ட் இட்ஸ் கிவன் அ வண்டர்ஃபுல் சாங் மலரது புதுநாளின்னு சொல்லி லிரிக்ஸ் அனுராதா அதே கண்களில் வந்து தந்திரா எழுதினவங்க. ஷீ கேன் நாட் ஜாயின் அஸ் பிகாஸ் ஷீ ஒர்க்ஸ் அவுட் ஆஃப் த யூஎஸ். ஸோ எல்லாமே வந்து லிரிக்ஸ் ஆர் த்ரூ வாட்ஸ்அப். ஸோ இங்கேருந்து டியூன் அனுப்பிச்சு அவங்க எழுதி அனுப்பிச்சு இப்படி தான் வந்து ஒர்க் ஃப்ளோவே இருக்கும். ஸோ அந்த பாடலுக்கு நன்றி. தேங்க்யூ அனுராதா. அண்ட் வண்டர்ஃபுல் பிஜிஎம் கொடுத்துருக்காரு. லைக்வைஸ் லைக் ஜிப்ரான் சேட் இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல் பிகாஸ் எடிட் பேட்டர்னையும் அவரோட பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக ட்வீக் பண்ணி படத்தை வந்து ஒரு அழகான ஒரு ரிதமில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். எழுத்தாளர்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் சினிமாவில் வந்து இப்போது அங்கீகாரம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போன வாரம் ரிலீஸ் ஆன அசுரன் வரைக்கும் வந்து ஒரு நாவல்லேருந்து அடாப்ட் பண்ணி படம் பண்ணியிருக்கோம். அதோட ஆழம் என்னன்றது வந்து எல்லா ஆடியன்ஸ்க்கும் தெரியுது. ஸோ லெட்ஸ் கீப் சப்போர்ட்டிங் ரைட்டர்ஸ், லெட்ஸ் கீப் சப்போர்ட்டிங் குட் சினிமா. தேங்க்யூ, விவ் கிவன் ஆர் பெஸ்ட். தோ இட்ஸ் ரீமேக், விவ் கிவன் ஆர் பெஸ்ட் அண்ட் விவ் அடாப்டட் த ஃபிலிம் குவைட் வெல் ஃபார் தமிழ் ஆடியன்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ கேம் யூர். தேங்க்யூ.